ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம ஃபுட் கோமால பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பரோட்டா. இதுக்கு தேவையான பொருட்கள் இது தான். மைதா 3 கப், 600 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், எண்ணெய் தேவையான அளவு, 1 முட்டை அது ஆப்ஷனல் தான், சுகர் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் நம்ம 3 கப் மைதாவை சேர்த்துக்கலாம். மைதா வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை சேர்த்துக்கலாம். எல்லாமே அதே ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீட் பரோட்டா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதில் 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, நிறைய சேர்த்துட வேண்டாம், அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் சோடாவையும் உப்பையும் சேர்த்துட்டோம். இதில் 1 முட்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். இதில் சுகரும் சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும். இப்போ நம்ம சேர்த்துட்டோம் எண்ணெயை, நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம மாவு பிசைய போகிறோம். இது 600 கிராம் மைதா எடுத்திருக்கிறதுனால நீங்கள் குறைஞ்சது 250 கிராம் கிட்ட நீங்கள் தண்ணி சேர்க்கணும். ஆனால் ஒரேடியாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் அது நீங்கள் நல்லா அதை பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல் மாவுக்கும். ஏன்னா நம்மளுக்கு மைதா காயாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாகும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பிசைய பிசைய அது நல்லா வந்து நான் ஸ்டிக்கியாக வந்துடும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தால் நம்ம ஃபுல்லாக அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மினிமம் 1 மணி நேரம், மேக்ஸிமம் 5 மணி நேரம் கிட்டே நம்ம வைக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சு எடுங்க. இப்போ நான் இதை 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட மாவை நல்லா இப்படி நீளமாக நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா போட்டு பிசைகிறோம், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே நல்ல சாஃப்டாக தான் இருக்குது, அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சி இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். உங்களால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக வர முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக வரணும் மாவு. நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கையை யூஸ் பண்ணி உங்களோட ஃபிங்கர்ஸை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக உருண்டை உருண்டையாக கிடச்சிரும். இப்படி எடுக்கிறதுனால எந்த ஒரு கிராக்கும் விழாமல் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி எடுக்க மாட்டோம், ஏன்னா அதில் கிராக் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். கிராக் விழாமல் இப்படி நீங்கள் உங்கள் கையால் யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் வரும். இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா மாவையும் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்படி வச்சு உங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துடலாம்.
இது பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கிறது கூட தெரியுது. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எண்ணெயை வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க, காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி செய்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்லாபில் நல்லா நீங்கள் வந்து எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட மாவு அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், அது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி எண்ணெயை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். அதில் இப்போ நம்மளோட மைதாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ நீளமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீளமாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்லா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. மைதாங்கிறது நேச்சுரலாகவே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீளமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி எல்லா சைடும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு சைட்லேயும் நல்லா திக்காக இருக்கக்கூடாது. இது வந்து கிழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்துக்கலாம். இதில் வந்து அந்த ஸ்லாப் தெரிகிற அளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியால் நல்லா நம்ம நீல நீளமாக அதை நம்ம வெட்டிடலாம். ஸோ இப்படி நீல நீளமாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நெருக்கமாக கட் பண்ணுங்கள், ரொம்ப தள்ளி தள்ளி கட் பண்ணிட வேண்டாம். நல்லா நெருக்கமாக கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பரோட்டா சுத்தும் போது நல்ல ஒரு லேயர்ஸ் கிடைக்கும், நிறைய லேயர் கிடைக்கும். அதனால நல்லா சின்ன சின்னதாக கேப் விட்டு நீங்கள் நீல நீளமாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டிட்டோம். நல்லா நீளமாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கை வச்சு நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு எண்ணெய் போட்டதுனால. ரெண்டு சைட்லேருந்தும் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம நெருக்கிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம ரெண்டு எண்டையும் பிடிச்சி லைட்டாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். மைதா அப்படிங்கிறதுனால அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா நெருக்கமாக நம்ம ரோல் பண்ணிட்டோம். அது மேலே நம்ம எண்ணெயை வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா உருண்டையும் நம்ம செய்ய போகிறோம். எவ்வளோ நீளமாக நம்மளால் விரிக்க முடியுமோ அவ்வளோ நீளமாக விரிச்சிக்கலாம். முன்னாடியே காட்டின மாதிரி தான் எவ்வளோ தூரம் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்து இதில் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவோட எல்லா சைட்லேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம். நம்ம மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது நம்ம இழுத்திருக்க மாவை இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக கையில் எடுத்து ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு சதுரமாக நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். இப்படியும் நீங்கள் வந்து பரோட்டா போடலாம். ஸோ இது ஒரு டைப். இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு உருண்டை எடுத்து நல்லா எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிச்சுக்கிறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சிருந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்ததுனால நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் மாவில் எல்லா சைட்லேயும். ஈவனாக எண்ணெய் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இழுத்து வச்சுருக்க மாவை ஒன்றா சேர்த்துடலாம். இதில் சேர்க்குற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அழுத்தி இழுத்து விட்டுக்கோங்க, ரொம்ப அழுத்திட வேண்டாம். இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூணு வகையில் நம்ம மாவை போட்டு காமிச்சிருக்கோம். இதில் வந்து நல்ல பபிள்ஸ் தெரியுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம கத்தியை வச்சு பண்ணதில் மட்டும் அந்த பபிள்ஸ் தெரியாது. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டோம். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம்.
இப்போது நம்ம மாவை நல்லா அப்படி அழுத்திக்கலாம். நம்மளோட சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிட வேண்டாம், அப்போ நம்மளுக்கு கிடச்ச லேயர்லாம் போயிடும். நம்ம நார்மலாக கையை வச்சே இப்படி அழுத்திக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்மளோட பரோட்டாவை இதில் போட்டுடலாம். எய்தர் நீங்கள் லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க, ஹை ஃப்ளேமில் கொண்டு போயிட வேண்டாம். நல்லா சூடாகுது. இப்போ நம்ம அதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். நல்லா அந்த ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. பண்ணதுக்கப்புறம் நல்லா இப்படி நாலு பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பிட்டோம், எல்லா சைடும் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் பரோட்டா வெந்துருச்சு, இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு பரோட்டா சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி கையை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல லேயர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இந்த சதுரமாக நம்ம போட்ட பரோட்டாவை நம்ம கையால் இப்படி விரித்து விட்டுக்கலாம். அதையும் இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு சைடு பெரட்டி எடுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பரோட்டா ரெடி. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா கூட நீங்கள் சிக்கன் குழம்போ இல்லை சால்னோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.